ஏடிவிடியூஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் வந்து வேலூரில் இருக்கேன், அது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் வேலூரில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ வீடியோ இதுதான். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஆல் அபவுட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் குமாரபாளையம், சாரி சங்கரன் பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. சாரி பேர் மாற்றி சொல்லிட்டேன், சங்கரன் பாளையம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக என்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம அஃபான் எக்ஸ்ப்ளோர் யூடியூபர் இருக்காரில், அவரை கேட்கும்போது அவர் இதை ஜி நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி இங்கே என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. பிரியாணி வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து மோமோஸ், அப்புறம் ஷவர்மா, க்ரில்லு, தந்தூரிஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, ஷவர்மாலே வந்து நிறைய டைப் ஆஃப் ஷவர்மாஸ் இங்கே கொடுக்குறாங்க. வெள்ளூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்கே தான் கிடைக்குமா. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன். என் கூட அஃபானும் வந்திருக்காப்புல, ஆனால் அவர் வந்து இப்போ நான் வீடியோவில் வரல அப்படின்றாரு. ஆனால் சாப்பிடும்போது நான் எப்படியும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் என்னென்ன சாப்பிட போகிறேன்னா, ஷவர்மா சாப்பிட போகிறேன். பிரியாணி வந்து 99 ருபீஸ்க்கு ஏதோ காம்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இங்கே வெள்ளூரில் எங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், ஷவர்மா ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கேமராமேன் உள்ளே பூந்து பீன்லாம் எடுத்துருந்தாரு, செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட இருக்கிறார் யாருன்னா, இவர் தான் அஃபான். இப்போ இப்போதைக்கு ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, ஒரு பட்டிங் யூடியூபர் தான். ஆனால் அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அவரோட சேனலில் சூப்பராக இருக்கும். சேனல் பேர் சொல்லிடுங்க. சேனல் பார்த்தீங்கன்னா அஃபான் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஓகே, அஃபான் எக்ஸ்ப்ளோர்ஸ். நான் வேணால் கீழே லிங்க்கில் வந்து போடுறேன். 2 நாளைக்கு என் கூட தான் நான் அவரை டார்ச்சர் பண்ண போகிறேன், என் கூட தான் சாப்பிட போகிறாரு. ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, மோமோ இல்லை ப்ரோ. நீங்கள் மோமோ இருக்குன்னு சொல்லி கொடுத்து வந்தீங்க, ஆனால் மோமோ இல்லை. பட் ஆனால் வந்து பிளேட் ஷவர்மா இங்கே வந்து ஸ்பெஷலாக, அதனால் ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளேட் ஷவர்மா சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து குபூஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரியாணி, எங்கே போனாலும் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி, இந்த பிரியாணி ப்ளஸ் என்னன்னா, சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். நைட் டைமில் பிரியாணி இங்கே தான் கிடைக்கும். அப்படியா? முக்கியமாக சார், தெருவில் நிறைய இடத்துல வந்து பிரியாணி கிடைக்காது, கிடைக்கிற இடத்துல ஒரு மெயின் இடம் இது இங்கே தான், நைட் டைம். பிரியாணி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த காம்போ வந்து வெறும் 99 ருபீஸ் தான். பிரியாணி, எக்கு, 2 சிக்கன் ரெண்டு பீஸ், லாலிபாப், அப்புறம் வந்து கத்திரிக்காய், கொஞ்சம் ஸ்வீட்டு. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த க்ரீன் சில்லி. இது வந்து க்ரீன் சில்லி நிறைய போட்டிருக்காங்க. சீஸ் ப்ரோ, ஆஹா, எனக்கு ஸ்பைசி நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். அது உங்களுக்கு எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக. எனக்கு வந்து நான் சால்ட் கொஞ்சம் கம்மியாக தருவேன். ஓ, இதுதான் ப்ரோ வீடு. ஒரு பாய் இருக்கு. மைனஸ் வந்து இவங்களே மேக் பண்ற மைனஸ், இவங்க வெளிலேருந்து வாங்கின மைனஸ், இவங்களே பண்ணுற மைனஸ். பட் இது வந்து கிளாசிக் கிளாசிக் ஸ்பெஷல் ஸ்பெஷல். இது வந்து கிளாசிக் ஸ்பெஷலாக, கிளாசிக்கும் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த மூணு தான் என்னோடய ஃபேவரட். கிளாசிக் வந்து காரமாக வேணாம், அது மாதிரி கிளாசிக் வந்து சட்டிலாக இருக்கும். அது நல்லா வயசு இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ ஷவர்மால ஒரு லாஸ்ட் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, மூணுத்தையும் வச்சு சாப்பிடுவேன். நல்லா இருக்கு, மூணு ஃப்ளேவரையும் வச்சு ப்ரோ சொல்றது. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்போ காம்போ பைட், நம்ம எப்பயும் ஒரு காம்போ பைட் போடுவோம்ல, ஸோ நமக்கான காம்போ பைட். ப்ரோ சொல்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணுவேன். சமையல் சிக்கன் பாப்கார்ன்,
இங்கே இருக்க எல்லாமே அஃபான் சொல்லர் தான். ஏன்னா அஃபான் அது வந்து அதையும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். இது மட்டும் தான், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் அவர் வந்து இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணார், சரி தான் வாங்கணும். மெயினாக மோமோ இல்லை, இல்லைன்னா மோமோ வாங்கிடலாம். 99 ருபீஸ், 99 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 பீசஸ் பெரிய, கொஞ்சம் பெரிய பீசஸ் இல்லை ஒர்க்கு எடுத்து வந்து. சேஸ் விஷயம் தான், நாங்கள் எடுத்துருந்தேன் ஆறி போச்சு. சூடாக சாப்பிட்டோம்னா இன்னும் வேலை இருக்கும். கிறிஸ்பினஸ் ஒன்றும் இருக்கு, இன்னும் இருக்கு. ம், சூடாக இருக்கு. மீட் பாருங்க, சூடாக ஜூஸியாக இருக்கு மீட்டு. வெளி போர்ஷன் ஃபுல்லாக வந்து நல்லா கிறிஸ்பியாக கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்கும். அதேதான், அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி போகிறோம் தட்டில். இங்கே மோஸ்ட்லி வந்து சீரக சம்பா பிரியாணி தான் கிடைக்குமா. ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸில் தான் இது கிடைக்கும், அதுவும் காஸ்ட்லி. ஆனால் இங்கே வந்து 99 ருபீஸ் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து இங்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய பிரியாணி. நம்ம சென்னையில் வந்து ஆப்வியஸ்லி எப்போவுமே பாஸ்மதி பிரியாணி தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாஸ்மதி பிரியாணி நல்லாயிருக்கும். பட் சென்னை ஃபுல்லாக அதுதான் ப்ரோ கேள்விப்பட்டேன். பட் சென்னைக்கு வரல, சீக்கிரமாக ப்ரோ கூட சென்னை வாங்க, வாங்க எக்ஸ்ப்ளோர் சென்னைக்கு வாங்க, சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ பிரியாணி இல்லாமல் ரைட். இப்போ சென்னை பிரியாணி, வெள்ளூர் சென்னை பிரியாணி அதான் நல்லா இருக்கு. சூடாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சூடாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். அரிசி வந்து கலப்பதும் இருக்கு, ரொம்ப ஆயுள் தான் கிடையாது. மசாலாவும் நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் டிப்பிங் மசாலா இல்லை, ரொம்ப சட்டிலான மசாலா, லைட்டான. சென்னை பிரியாணி தான், ஆனால் சென்னை பிரியாணியே வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மி. லாலிபாப் சிக்கன் அதேதான், சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கு. ஏன் சிக்கன் ஜூஸியாக இருக்குன்னா, சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் ஜூஸியாக இருக்கும். ஸோ நல்ல ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷான சிக்கன், நல்ல கிறிஸ்பி. ஓகே, பிரியாணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிரில் போயிடலாம். இப்போ சின்ன பீஸே பாதி போய் எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு பீஸே சாட மாட்டேன், டேஸ்ட்டு தான். இல்லை எப்போ வாங்க எடுத்து வாங்க. ஓகே, இது வந்து பட் என்ன பட்டர் இல்லை நார்மல் பட்டர் ரோஸ்ட். ஆ, பட்டர் ரோஸ்ட் இப்போ தான் புதுசாக இங்கே வந்து லான்ச் பண்ணாங்களா. ஸோ பட்டரை வந்து அப்படியே அப்ளை பண்ணி பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த கடை வந்து ஆரம்பித்து 10 டேஸே வந்துருக்கேன் ஷாப்பு. ஆரம்பிச்சு 10 டேஸே வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வரல, வரலன்னா நடுவில் வந்து சாப்பிட்டுப்போம். அப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. வெளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்யூனிக்காக கொண்டு வந்தது இவங்க தான் ஃபஸ்ட்டு. அதனால் நான் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டவுடனே ஃபஸ்ட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ண இடம் இந்த இடம், ஆல் அபவுட் சிக்கன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ஸ்பைசி லவர்ஸ்க்கு வேறு லெவலுக்கு, செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. இல்லை சூப்பர் மசாலா, சிம்பிள் மசாலா தான். அதுவும் மைனஸ் கூட இந்த பீஸ் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுருக்கீங்க. அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க, கேமராமேனு இவரோட கேமராமேன், அவங்க ரெண்டு பேர் இருக்கு. ஒரே ப்ரௌடாக வந்துட்டுருக்காங்க, நாங்கள் டேபிள் காலி பண்ணோம். ஸோ கல்சி நவுட்ரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். அடுத்து இன்னொரு ஷூட் வேறு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் இடம் வச்சுட்டு இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாகவே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. நான் வந்து ஓனர்கிட்ட எனக்கு சில ஃபீட்பேக்ஸ் இருந்து அதெல்லாம் நான் சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ப்ளஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக வேலூரில் நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள்.
வெளிலேருந்து யாரா வேலூர் வந்தாலும் ஆலப்பூர் சிக்கன் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே அட்ரஸ் வரும், நீங்கள் நேராக இங்கே வரலாம். சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஃபீட்பேக் கொடுத்தா மெயினாக எடுத்துக்கிறாங்க, அதான் முக்கியமான விஷயம். ரேட்டும் வந்து கரெக்டாக ரேட்டும் வந்து ரொம்ப அதிகம் இல்லாமல் நாமினல் ரேட்ஸு சூப்பராக இருக்குது. க்ரௌடு வந்து நான் வரும்போது யாருமே இல்லை, பட் நாங்கள் வந்துக்காக சாடும்போது நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. சீக்கிரம் வந்துட்டோம். ஆமாம், என்னோடய ஃபேவரட் வந்து இப்போ ப்ரோ மெக்சிகன் அந்த பிளேட்டு, அப்புறம் வந்து க்ரில்லு அந்த பட்டர் க்ரில்லு, அது மஸ்ட்டு ட்ரை, அதான் ட்ரை பண்ணுங்கள். பாப்கார்ன் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி நான் வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பிரியாணி வந்து இந்த வேலூரில் பாஸ்மதி பிரியாணி நைட் டைம் எனக்கு வந்து நைட் டைமில் கிடைக்கிறது வந்து ரேர் அண்ட் சீப் தான். ஓகேவா? இங்கே தான் சூப்பர். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஆல் அபவுட் சிக்கன். கண்டிப்பாக இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கியூபர்படி. பை ஃப்ரம் அஃபான். அஃபான், ஓகே. அஃபான் எக்ஸ்ப்ளோர்ஸும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.